வணக்கம் வெல்கம் டு தியோனிலா பிரதீப் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க ரெசிபி முட்டை சாதம் இந்த முட்டை சாதம் பண்றதுக்கு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது அவ்வளோ ஈஸியா பண்ணிடலாம் இப்ப இது எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் இப்ப இந்த முட்டை சாதம் பண்றதுக்கு ஒரு பேன்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா அதுல ஒரு கால் டீஸ்பூன் அளவு சீரகம் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டா நறுக்குனது ஒரு கொத்து கருவேப்பில இதெல்லாம் சேர்த்து தாளிச்சுக்கலாம் அடுத்து இதுல வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் எப்பயுமே முட்டை கூட வெங்காயம் அதிகமா சேர்த்து வெங்காயம் சேர்த்திருக்கேன் உங்களுக்கு அவ்வளவு பிடிக்காது அப்படின்னா ஒன்னு மட்டும் சேர்த்தா போதும் நீள நீளமா நறுக்கி சேர்த்துக்கோங்க வெங்காயம் வதங்குறதுக்காக அதுல கொஞ்சமா உப்பு சேர்த்து அதை வதக்கிக்கலாம் வெங்காயம் இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா அதுல ஒரு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மஞ்சத்தூளோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா அதில் நம்ம வந்து முட்டை சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு மூணு முட்டை எடுத்திருக்கேன் இது வந்து ரெண்டு பேருக்கு போதுமான அளவு இருக்கும் நல்லா நிறைய சாப்பிட்றீங்க அப்படின்னா நீங்க ஒரு நாலஞ்சு முட்டை கூட எடுத்துக்கலாம் மூணு முட்டை சேர்த்துட்டு அதை வந்து கொஞ்ச நேரத்துக்கு கலந்து விடாதீங்க அப்புறமா வந்து அதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க முட்டைக்கு மட்டும் தேவையான அளவு உப்பும் மிளகுத்தூளும் சேர்த்துக்கோங்க மீதி மிளகுத்தூளை வந்து நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம்

சாதம் வந்து நான் ஒரு கப் அளவு வடிச்ச எடுத்திருக்கேன் இது வந்து சூடான சாதம் தான் கொஞ்ச நேரம் ஆற வச்சிட்டு எடுத்திருக்கேன் இதுக்கு பதிலாக வச்ச லெப்ட் ஓவர் இருந்துச்சுன்னா அதை வச்சு கூட நீங்க ஈவினிங் வந்து செய்யலாம் மொத்த சாதத்தையும் ஒரே தடவையில கலந்துராதிங்க கொஞ்சம் கொஞ்சமா கலந்துட்டு நீங்க பாத்துக்கோங்க முட்டைக்கு வந்து போதுமான அளவு இருக்கிற அளவுக்கு மட்டும் கலந்துக்கோங்க ரொம்ப சாதம் போட்டீங்கனாலும் டேஸ்ட் நல்லா இருக்காது இப்ப சாதத்தெல்லாம் கலந்ததுக்கு அப்புறமா கடைசியா மிளகு தூள் அப்புறம் டேஸ்ட் பண்ணி பாருங்க உங்களுக்கு உப்பு பத்திரம்னா கூட சேர்த்துக்கலாம் அப்புறம் கொஞ்சமாக இலை சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சாப்பாடுல சூடு ஏறுற வரைக்கும் மட்டும் அடுப்பில் இருக்கட்டும் ரொம்ப நேரம் அடுப்பில் இருக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ முட்டை சாதம் ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நீங்க மதியானத்துக்கு லஞ்சுக்கு பேக் பண்ண போறீங்க அப்படின்னா முட்டை வாசனை தெரியாமல் இருக்கிறதுக்காக சும்மா ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க அப்போ வந்து வாசனை தெரியாது இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்க கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸா மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி உங்களுக்கு புடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தியோனிலா பிரதிப் தேங்க்யூ